ஐஎம் பிளாக் மாஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமேசான் வெப்சைட்டே செதுக்குனவரை பற்றி தான் இந்த வீடியோ. அவர் நேம் வந்து ஜெஃப்ரே பிரஸ்டன் பேசோஸ். இவர் ஷார்ட்டாக ஜெஃப் பேசோஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இவர் தான் அமேசான் கம்பெனியோட ஃபவுண்டர். இவர் January 12, 1962 நியூ மெக்சிகோவில் டெட் ஜார்ஜன்சனுக்கும் ஜாக்லின் கிஸ் ஜார்ஜன்சனுக்கும் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும்போது இவருக்கு அம்மாவுக்கு 17 வயசு, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவரோட அப்பா ஒரு பைக் ஷாப் ஓனர். இவங்க அம்மா இவரோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஜெஃப் பேசோஸ்க்கு 3 வயசு. இவரோட அம்மா மைக் பேசோஸ்ன்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மைக் வந்து ஜெஃப் பேசோஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட நேம் ஜார்ஜன்சன்றது ஜெஃப் பேசோஸ்னு சேஞ்ச் ஆகுது. மைக் வந்து ஒரு இன்ஜினியர், அதனால ஜெஃப் பேசோஸ் வந்து ஃபேமிலி குடி பிறந்துகிட்டே இருப்பாங்க. ஜெஃப் பேசோஸோட இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாமே டெக்சாஸில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டடீஸ் போகுது. அங்கே தான் இவரோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டடீஸை முடிக்கிறார். பேசோஸ் அவரோட வாழ்க்கையில் பாதி நாள் அவரோட கிராண்ட் ஃபாதர் வீட்டில் தான் கழிக்கிறார். பேசோஸ்க்கு அவரோட சொந்த காலில் நிற்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் ஹைஸ்கூல் ஸ்டடீஸ் அப்போவே ஒரு ஃபுட் ஷாப்பில் குக்காக வேலை பார்க்குறாரு. பேசோஸ்க்கு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் சில்வர் நைட் அவார்ட் வின்னர் அவார்ட் கொடுக்குறாங்க. அதனாலேயே இவருக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்குது. ஃபின்டெக்குன்ற கம்பெனியில் தான் இவரோட கரியரை ஆரம்பிக்கிறார். 2 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்துட்டு வேலையை விட்டுறார். அதுக்கப்புறம் ஈஸ்டான்ற கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்க்கு பேசோஸ் போகிறாரு. பேசோஸ் டிஷா கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேக்கனைஸ் டியூட்டின்ற ஒரு நாவலிஸ்டை சந்திக்கிறார். அவர் சந்தித்து அவங்கள சந்தித்து மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 சன்ஸ் பிறக்கிறாங்க. ஒரு டாக்டரை சைனாலேருந்து தத்தெடுத்து பேசோஸ் வளர்க்குறாரு. ஆனால் இவரோட அந்த கனவு அவரை விடலை. July 5, 1994 பேசோஸ் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆன்லைன் புக் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு கடப்ரான்னு ஒரு நேம் வைக்கிறாரு. அது கொஞ்ச நாள் கழித்து நேமை அமேசான்னு சேஞ்ச் பண்ணுறாரு. இவர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. அமேசான்காக $3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு தெரியும் இது 70% தான் சக்ஸஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆகும், 30% சக்ஸஸ் ஆகும்னு தெரியுது. ஆனால் இவரோட விடாமுயற்சி பேஸ் அவரோட கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். 3 வருஷம் கழிச்சு 1997 அமேசானை மியூசிக் வீடியோக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. 2000 $2 பில்லியன் கடன் வாங்கி மொதல் தடவை அமேசான்ற அஃபிஷியல் வெப் சர்வீஸை லான்ச் பண்ணுறாரு. 2002 வரைக்கும் கொஞ்சம் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2003 $4 மில்லியன் $400 மில்லியன் சம்பாதிக்கிறார், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறார். இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வேறு லெவல் டெவலப் ஆகுது. ஆனால் இவரோட வளர்ச்சியை அந்த விதிக்கே பிடிக்கலையே என்னவோ, March 2003 இவர் போயிட்டு இருந்த ஹெலிகாப்டரில் ஆக்சிடெண்ட் ஆகுது, கிராஷ் ஆகுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஹெலிகாப்டர் போய் ஒரு மரத்தில் சிக்கிறதுனால பேசோஸ் சின்ன அடிகளோட தப்பிச்சிடுறாரு. 2013 அக்டோபரில் அமேசானை வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ரீட்டைலர்னு அறிவிக்கிறாங்க. இந்த பெருமை பேசோஸ்க்கு மட்டும்தான் போய் சேரும். இது மட்டும் இல்லாமல் September 2000 ஸ்டார்ட் பண்ண ப்ளூ ஆர்ஜின்ற ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இவருக்கு வேறு லெவலில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தருது. இவரோட வளர்ச்சியை பிடிக்காத நிறைய பேர் இவரை பற்றி தப்பான இதெல்லாம் பரப்புனாங்க. ஆனால் அதையும் மீறி பேசோஸ் வேர்ல்ட் No. 1 பில்லியனராக இப்போ இருக்கார். இவரோட வேர்ல்ட் நெட்ஒர்த் வந்து $1 பில்லியன். இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.